நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்தோட பிரம்மாண்டமான வெற்றி காரணமாக 100 ஏழை குழந்தைகளின் இதய அறுவை சிகிச்சைக்காக 1 கோடிக்கான காசோலையை சன் பிக்சர்ஸ் சார்பில் காவேரி கலாநிதி அவர்கள் வந்து அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவரான டாக்டர் பிரதாப் ரெட்டியிடம் வழங்கியிருக்காங்க. இந்த செய்திகள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் ட்ரெண்டாகிட்டுருக்கு. தலைவரோட ஜெயிலர் படத்தின் வெற்றி எந்த அளவுக்கு எல்லாரையும் வாழ வைக்குது அப்படின்னு பாருங்கள். பொதுவாக ஹேட்டர்ஸ்லாம் தலைவர் மேலே ஒரு விமர்சனம் வைப்பாங்க, இவர் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு, அவர் யாருக்கு என்ன பண்ணார் அப்படின்னு. ஆனால் தலைவர் எப்போவுமே அவர் செய்கிறதை வந்து சொல்லி காட்டுறதில்லை. எத்தனையோ நல்ல விஷயங்கள் தலைவர் பண்ணியிருக்காங்க, அது வந்து அவர் சொல்லாமலே நமக்கு தெரிகிறதே ஏகப்பட்டது இருக்குது. அதாவது அவரிடம் உதவி வாங்கினவங்க வந்து அதை வெளியில் சொல்கிறாங்க இல்லையா, அது மூலமாக தெரிகிறது தான். இப்போ வந்து முதல்ல மாதிரிலாம் இல்லை, எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க, சோசியல் மீடியாக்கள்லாம் அசுர வளர்ச்சியில் இருக்குது. சோசியல் மீடியாவில் போய் தட்டி பார்த்தாலே தெரியுது ரஜினி என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா விஷயங்களும் வருது, அதுவும் ஆதாரத்தோடே இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா அருணாச்சலம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார், 8 தயாரிப்பாளர்களை அதன் மூலமாக வாழ வச்சுருக்காரு, அதுவும் நலிந்த ரொம்ப கஷ்டப்படுற தயாரிப்பாளர்களாக பார்த்து 8 பேரை செலக்ட் பண்ணி அந்த படத்தில் வந்த லாபத்தை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காரு. இத்தனைக்கும் 1 பைசா கூட அவங்கக்கிட்டேருந்து வாங்காமல், பேர் தான் அவங்க 8 பேரும் தயாரிப்பாளர், அருணாச்சலம் படத்தோட தயாரிப்பாளர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தயாரிப்பு செலவு முழுவதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடையது தான். இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இப்போ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவரோட படத்தால் வாழ்ந்தவங்க கோடி பேர் இருக்காங்க, ஆனால் வீழ்ந்தவங்க அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் ஜென்ரலாக அவர் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, அவர் மட்டும் சம்பாதிக்கிறாரு, அவர் மட்டும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறது தான். அவரால் எத்தனை பேர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இங்கே யாரும் பேசுகிறதில்ல. இப்போது ஜெயிலர் படத்தோட இந்த பிரம்மாண்ட வெற்றியால் 100 ஏழை குழந்தைகளோட இதய அறுவை சிகிச்சைக்காக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் 1 கோடி ரூபாய் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் தானே. இது யாரால் நடந்திருக்கு? தலைவரால் தானே. ஸோ தலைவர் யாரை வாழ வச்சார் அப்படின்னு கேட்குறத ஹேட்டர்ஸ் முதல்ல நிறுத்துங்க. அவர் எத்தனை பேரை வாழ வச்சுருக்காரு அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.